கோயம்புத்தூர் குக்கிங். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் குக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை ஒரு 3 கைப்பிடி எடுத்துக்கோங்க. 3 அல்லது 4 கைப்பிடி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் தோல் உரித்தது ஒரு 20 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 15 பல் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு லெமன் அளவுக்கான புளி எடுத்துக்கோங்க. அதோட நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் எடுத்துருக்கோம், சரிங்களா. மிளகாத்தூள், அப்புறம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் கரும்பு சக்கரை. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இந்த கருவேப்பிலை தொக்கை எப்படி செய்கிறதுன்னு இப்போ நாங்கள் காமிக்கிறோம். அடுப்பில் ஒரு இது வச்சுருங்க, ஒரு பாத்திரம் வச்சுருங்க. வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. லைட்டாக விட்டிங்கன்னா போதும். இதில் நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கருவேப்பிலை அப்படியே அழகாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா இப்போது வதக்க போகிறோம். இது நல்லா எண்ணெயில் சூட்டில் நல்லா என்னாகும்னா மொறுமொறுன்னு வரும், அந்த அளவுக்கு இதை வதக்க போகிறோம். கருவேப்பிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது இல்லையா. கருவேப்பிலை ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கருவேப்பிலை சாப்பிட்டோன்னா முடி நல்லா வளரும்னு சொல்லுவாங்க, கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, அப்படியே கருவேப்பிலையை சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஏதாவது டிஷ்ஷஸில் எங்கே நிறைய கருவேப்பிலை ஆட் பண்ண முடியும்னு பார்த்து அந்த மாதிரி டிஷ்ஷஸ் நம்ம நிறையா செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம முடிக்கும் கண்ணுக்கும் தேவையான சத்துக்கள் இதில் நிறையா இருக்கிறங்காட்டி நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும், சரிங்களா. இது நல்லா இப்படி வதக்கிட்டு நல்ல மொறுமொறுன்னு வர அந்த ஒரு கிறிஸ்பினஸ் நமக்கு தெரியும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி வதக்கியிருக்கிறவங்க அந்த கருவேப்பிலை தனியாக எடுத்து வச்சுட்டு அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறது நீங்கள் எப்படி வேணாலும் அரைக்கலாம், குறை குறைன்னு இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா இதை நம்ம சூடான சாதத்தில் நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த குறை குறைப்பு தன்மை இருக்கிறது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால் குறை குறைன்னு அரைச்சி எடுத்திங்கன்னா போதும். இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டுட்டு தண்ணியெல்லாம் விட வேண்டாம், கொஞ்சம் வேணும்னா விடலாம். இதில் ஆக்சுவலாக தண்ணி விடாமல் பண்ணிக்கிட்டோன்னா ஒரு நாள் இல்லை, நீங்கள் 2 நாளைக்கு கூட இதை வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். அதனால் நீங்கள் அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ திருப்பியும் அடுப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, திருப்பி ஒரு அவன் எடுத்து வச்சுட்டு அதில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். இதில் கொஞ்சம் ஜாஸ்தியான எண்ணெய் விட்டுருக்கோம், ஏன்னா இதில் நம்ம வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு வதக்கணும் இல்லையா. அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இதில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம இப்போ காமிச்சோம் இல்லையா, வெங்காயம் பூண்டெல்லாம் ஆல்ரெடி நம்ம உரித்து வச்சுருக்கோம் கரெக்டுங்களா. அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். பூண்டில் தான் வந்து அந்த பூண்டுலேருந்து வர அந்த ஸ்மெல் வந்து நல்லா போகணும்னா அது எண்ணெயில் நல்லா வதங்கணும். அதனால தான் எப்போவுமே பூண்டை நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். பூண்டை வதங்கும் போது நீங்கள் வெங்காயத்தையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுமே நல்லா வதங்கணும். இந்த ரெண்டையும் நல்லா வதங்குற வரைக்கும் எண்ணெயில் இந்த மாதிரி இருக்கட்டும். இந்த மாதிரி இருக்கும்போது அது நல்லா அந்த பொன் நிறமாக மாறும். சின்ன வெங்காயம் வந்து பொன் நிறமாக மாறும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா இது நம்ம இப்படியே தான் யூஸ் பண்ண போகிறோம், இது திரும்பவும் எடுத்து நம்ம அரைக்க போகிறதெல்லாம் இல்லை. அதனால் இதில் நல்லா வதங்குதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, நீங்கள் வேணும்னா இதில் ஒரு வரமிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூட ஒரு அடிஷ்னல் அரோமா உங்களுக்கு கொடுக்கும் இந்த தொக்குக்கு. அதனால் நீங்கள் வேணும்னா ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் அதில் ஆட் பண்ணலை, நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிடுங்க மறக்காமல். ஏன்னா அதில் மண் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் புளி எப்பவுமே நல்லா வடிச்சிடணும். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த புளி தண்ணி இருக்குது இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொதி வரும்போது அந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும், ஓகேங்களா. அது பிரிஞ்சு வரும்போது அந்த திக்னஸ் பார்த்துக்கோங்க. திக்னஸ் ஏன்னா நம்ம அந்த கருவேப்பிலை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கும் இந்த திக்னஸ் இந்த தண்ணியோட அந்த அது ஆட் பண்ணும்போது என்னாகும்னா ரொம்ப கெட்டியாகிடும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அவசியப்பட்டால் ஆட் பண்ணலாம், இல்லைனா நம்ம புளிக்கரைசலில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும், ஓகேங்களா. இப்போ நல்லா சலசலசலன்னு கொதிக்குது இல்லையா, இப்படி கொதிக்கும் போது தான் அப்படியே அதுலேருந்து எண்ணெய் தனியாகவும் புளிக்கரைசல்லேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு அப்படியே வரும் அழகாக. அந்த மாதிரி வரும்போது நம்ம ஆல்ரெடி கருவேப்பிலையை எண்ணெயில் வறுத்துட்டு அதை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், கரெக்டுங்களா.
அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. நம்ம புளியோதரைக்கு வரும் இல்லையா, அதே மாதிரி இதில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா பொறுமையாக கொதிக்க வச்சுட்டு இதில் தேவையான அளவு நீங்கள் மிளகாத்தூள், இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்க, இதை ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் எப்படி மிளகாத்தூள் அரைக்கிறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஒரு நாள் சொல்லித்தரேன். அதை வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கடையில் வாங்குறதுல கண்டிப்பாக கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணுவாங்க, அது நமக்கு உடம்பு ஆரோக்கியமானது இல்லை. ஸோ வீட்டில் அரைச்சி வச்சிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணியாச்சு காரத்துக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, மிளகாய் ஆட் பண்ணலை, அதனால் இதில் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறோம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கருவேப்பிள்ளை எடுத்து இதில் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி போட்டுட்டு பார்த்தீங்கனாலே அந்த அரோமா வரும் பாருங்களேன், ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இது இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த புளி கரைசலோட நம்ம தண்ணி விடாமல் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த கருவேப்பிள்ளை, அதனால் அப்படியே அந்த புளி கரைசலில் இருக்கிற தண்ணியை அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஒரு திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா தொக்கு படத்துக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஸோ இது நல்லா அந்த இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா இப்படி கிளறி கலக்கி கொடுங்க. கலக்கி கொடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா கலக்கி கொதிக்கும். கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கிற வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு அவ்வளோதாங்க. இதோட சூப்பரான கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கடைசியாக இதில் நம்ம வந்து டெக்கரேஷனுக்கு பண்ணுற மாதிரி இதில் கொஞ்சமாக கரும்பு சக்கரை ஆட் பண்ணுவோம். அது எதுக்குன்னா கருவேப்பிலையில் கொஞ்சம் அந்த கசப்புத்தன்மை இருக்கும் இல்லையா. ஸோ நமக்கு அது அப்படியே சாப்பிடும்போது நமக்கு அது அந்த வாயில் அந்த கசப்புத்தன்மை வரும்போது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க இது பிடிக்காதவங்க. அதை போக்குறதுக்காக தான் இந்த கரும்பு சக்கரை. ஸோ இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் டிப்ஸ் தான், இதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்களேன், அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா, அதோடய அரோமாவும் செம்மையாக இருக்குதுங்க. நீங்கள் இப்போ இதை வந்து ஒரு சூடான சாதத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது ஒரு ரெண்டு ஸ்பூன் அதில் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே மாதிரி கட்டாயமாக இது உடம்புக்கும் ரொம்ப 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 நல்லது. ஏன்னா கருவேப்பிலையில் காப்பர், நிறையா மினரல்ஸ், கால்சியம், ஃபாஸ்பரஸ், ஃபைபர், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, அயன் இருக்குது, அதே மாதிரி விட்டமின் ஏ, பி, சி, விட்டமின் இ, இது எல்லாமும் கருவேப்பிலையில் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு அழகாக சூடான சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கட்டாயமாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு நல்ல அருமையான சமையல்.